கோவை அம்மன்குளம் குடிசை மாற்று வாரிய அடுக்குமாடி குடியிருப்புகளில் விரிசல் காணப்படுவதால் மக்கள் குடியேற தயக்கம் காட்டியுள்ளனர். கோவை மாவட்டம் நொய்யல் நதி பாயும் குளக்கரை மற்றும் நீர்நிலைகளின் ஓரம் வசித்து வந்தவர்களுக்கு மாற்று ஏற்பாடாக அம்மன்குளம் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டன. ஜவஹர்லால் புனரமைப்பு திட்ட நிதியின் கீழ் 3000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் முதல் பயனாளிகளுக்கு வீடு ஒதுக்கீடு பணி துவங்கியது. வாலாங்குளத்தில் வசிக்கும் மக்கள் இம்மாத இறுதிக்குள் அடுக்குமாடி குடியிருப்பில் குடியேற அதிகாரிகள் அறிவுறுத்தினர். ஆனால் அடுக்குமாடி வீடுகளில் காணப்படும் விரிசலால் குடியேற மக்கள் தயக்கம் காட்டியுள்ளனர். இங்க வந்து டி பிளாக்கு, இ பிளாக்கு, ஹெச் பிளாக்கு இது மூணுலயுமே கிரவுண்ட் ஃபுளோர்லயே பயங்கரமான பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஏர் கிராக் விட்டுருக்குதுங்க, கீழ் ஃபுளோரு கிராக் விட்டுருக்கு. இப்ப பார்த்தா பூச்சி வேலையில ஒன்னும் சரியில்லாம இருக்கு. அதனால பயப்படுற மாதிரி இருக்குது இங்க வந்து குடியேறக்கே. சார், அதான் வந்த உடனே இப்படி பிரச்சனை இருக்குதுங்க. ஜன்னல் எல்லாம் உடஞ்சிருக்குங்க, கதவு உடஞ்சிருக்குதுங்க, பிரச்சனை இருக்குதுங்க. ஒன்னு வந்த உடனே இப்படி இருக்குதுன்னு இன்னும் நாளான எப்படின்னு தெரியலீங்க சார். இப்பகுதியில் கட்டப்பட்ட அடுக்குமாடி வீடு மண்ணில் புதைந்து பின்னர் அக்கட்டடம் எடுக்கப்பட்டு மீண்டும் புதிதாக கட்டப்பட்ட சூழலில் தற்போது வீடுகளில் விரிசல் இருப்பது பீதியை ஏற்படுத்தியுள்ளது. அரசு உத்தரவுமாரி நாங்க இங்கே குடி வந்தாலும் இங்க குடி வந்த பிறகுதான் பார்த்த பிறகு சில இடங்களில் விரிசல்களும் சரிவர கட்டட பராமரிப்பு இல்லாமலும் இருப்பதால் நாங்கள் இனி இங்கே குமிடி அமர்ந்த பிற்பாடு பயந்து பயந்து சாக வேண்டியதாக இருக்கிறது. குழந்தைகளுக்கு எதிர்காலத்தில் பாதிப்பு ஏற்படுமா இருக்கிறது. அம்மன் குளத்தில் உள்ள வீடுகளில் பொருத்தப்பட்ட எலக்ட்ரிக் வயர்களை மாற்றியதால் அந்த இடத்தில் புதியதாக சிமெண்ட் கலவை பூசியுள்ளதாகவும் அதனால் சுவர்களில் பிளவு போன்று ஆங்காங்கே காணப்படுவதாகவும் குடிசை மாற்று வாரியம் தெரிவித்துள்ளது.